இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பிப்ரவரி 14லேருந்து டெஸ்ட்டு பற்றி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். டெய்லி டெஸ்ட்டு நடக்கும். இந்த டெஸ்ட்டில் என்னென்ன சப்ஜெக்ட்லாம் கவர் ஆகும்னா பொதுத்தமிழ் ப்ளஸ் சமூக அறிவியல், அதாவது வரலாறு, குடிமையியல், புவியியல், பொருளியல் எல்லாமே கவர் ஆகும். டெஸ்ட்டு டைமிங் வந்து 9 PM. ஏற்கனவே டெஸ்ட் அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும், டெஸ்ட்டு லிங்க் வந்து டெலகிராமில் கரெக்டாக 9 PM வந்துடும். ஸோ டெலகிராமில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்ம எக்ஸாமுக்குன்னு செப்பரேட்டாக சேனல் வச்சுருக்கோம். எக்ஸாம் சேனல்லையும் டெஸ்ட் லிங்க் வரும், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டெஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணி டெஸ்ட் அட்டன் பண்ணோன்னா லாஸ்ட்டாக சப்மிட் ஆப்ஷன் கேட்கும், சப்மிட் கொடுங்க, உங்கள் ரிசல்ட் வரும். டெய்லி டெஸ்ட்டோட ஆன்சர் கீ வந்து எக்ஸாம் சேனல்லையே 10 PM வந்துடும். டெஸ்ட் அட்டன் பண்ணிவிட்டு ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. ஓவரால் ரிசல்ட் வந்து டுமாரோ 11 AM வரும். ஸோ எல்லாமே எக்ஸாம் சேனலில் தான் வரும். ஸோ மறக்காமல் எக்ஸாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டெஸ்ட்டில் எந்தெந்த டாப்பிக்லாம் கவர் ஆகும்னா தமிழை பொறுத்த வரைக்கும் 6th to 12th வரைக்கும் ஃபுல்லாகவே கவர் ஆயிரும். டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் கவர் ஆகிற வரலாறு, புவியியல், குடிமையியல், பொருளியல் லெசன்லாம் கவர் ஆயிரும். எந்தெந்த லெசன்லாம் படிக்கணும்னா 6th 1st டேர்மில் சிந்துவெளி நாகரிகம், தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள், பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம், நிலப்பரப்பும் பெருங்கடல்களும், பன்முகத்தன்மையினை அறிவோம், சமத்துவம் பெறுதல். 6th 2nd டேர்மில் வளங்கள், தேசிய சின்னங்கள், இந்திய அரசமைப்பு சட்டம், பொருளியல் ஓர் அறிமுகம். 6th 3rd டேர்மில் பேரரசுகளின் காலம், குப்தர், வர்த்தனர், தென்னிந்திய அரசுகள், மக்களாட்சி, உள்ளாட்சி அமைப்பு, ஊரகமும் நகர்ப்புறமும். 7th 1st டேர்மில் நிலத்தோற்றங்கள், அரசியல் கட்சிகள், உற்பத்தி, தென்னிந்திய புதிய அரசுகள், பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும், டெல்லி சுல்தானியம், புவியின் உள்ளமைப்பு, மக்கள் தொகையும் குடியிருப்புகளும். 7th 2nd டேர்மில் முகலாய பேரரசு, மராத்தியர்கள் மற்றும் பேஷ்வாக்களின் எழுச்சி, மாநில அரசு, ஊடகமும் ஜனநாயகமும். 7th 3rd டேர்மில் வரியும் அதன் முக்கியத்துவம், சந்தை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு, பெண்களின் மேம்பாடு, இயற்கை இடர்கள், பேரிடர் மேலாண்மை நடவடிக்கைகளை புரிந்து கொள்ளல். 8th 1st டேர்மில் வானிலையும் காலநிலையும், மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது, குடிமக்களும் குடியுரிமையும், பணம் சேமிப்பு மற்றும் முதலீடுகள். 8th 2nd டேர்மில் இந்தியாவில் கல்வி வளர்ச்சி, இந்தியாவில் தொழிலகங்களின் வளர்ச்சி, இடர்கள், சமய சார்பின்மையை புரிந்து கொள்ளுதல், மனித உரிமைகளும், ஐக்கிய நாடுகள் சபையும். 8th 3rd டேர்மில் தொழிலகங்கள், பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை, நீதித்துறை, பொது மற்றும் தனியார் துறைகள். 9th பண்டைய நாகரிகங்கள், தொடக்ககால தமிழ் சமூகமும் பண்பாடும், வளிமண்டலம், நீர்க்கோளம், உயிர்கோளம், மனித உரிமைகள், பேரிடர் மேலாண்மை, பேரிடரை எதிர்கொள்ளுதல், அரசாங்க அமைப்புகள் மற்றும் மக்களாட்சி, தேர்தல் அரசியல் கட்சிகள் மற்றும் அழுத்த குழுக்கள், அரசாங்கங்களின் வகைகள், உள்ளாட்சி அமைப்புகள், இந்தியா மற்றும் தமிழ்நாட்டின் வேலைவாய்ப்பு, பணம் மற்றும் கடன், தமிழகத்தின் வேளாண்மை. 10th 19ஆம் நூற்றாண்டின் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள், இந்தியா அமைவிடம், நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு, வேளாண்மை கூறுகள், இந்தியா காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள், இந்தியா மக்கள் தொகை, போக்குவரத்து, தகவல் தொடர்பு மற்றும் வணிகம், இந்திய அரசியலமைப்பு, மத்திய அரசு, மாநில அரசு, உலகமயமாதல் மற்றும் வர்த்தகம், மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் அதன் வளர்ச்சி ஓர் அறிமுகம், ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்ககால கிளர்ச்சிகள், காலனியத்துக்கு எதிரான இயக்கங்களும், தேசியத்தின் தோற்றமும், தேசியம், காந்திய காலகட்டம், தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டம், தமிழ்நாட்டின் சமூக மாற்றங்கள், தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள், தமிழ்நாடு மானுட புவியியல், இந்தியாவின் வெளியுறவு கொள்கை, இந்தியாவின் சர்வதேச உறவுகள், உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து, அரசாங்கமும் வரிகளும், தமிழ்நாட்டின் தொழில்துறை தொகுப்புகள். இந்த டெஸ்ட் தொடர்ச்சியாக 60 நாளைக்கு இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணுங்கள். இந்த லெசனோட சைட் பை சைடாக மேக்ஸிமம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா கன்ஃபார்ம் 160 மேலே எடுக்கலாம். டெஸ்ட் ஷெடியூல், இந்த லெசனோட PDF எல்லாமே டெலகிராமில் அப்லோட் பண்ணுவோம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இப்போலேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. டெஸ்ட்டு லிங்க் வந்து 1 டைம் மட்டும் தான் ஓப்பன் ஆகும். ஸோ கரெக்டாக டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். எக்ஸாம் சேனலோட டிஸ்கிரிப்ஷன்லேயே 2 லிங்க் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு லிங்க் வந்து 1 டைம் மட்டும் தான் ஓப்பன் ஆகும், அதை யூஸ் பண்ணி டெஸ்ட் அட்டன் பண்ணிங்கன்னா டெஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணோன்னே உங்கள் ரிசல்ட் வரும். தென் நெக்ஸ்ட் டே வந்து ஓவரால் ரிசல்ட்லேயும் உங்கள் நேம் வரும். எவ்வளோ பேர் டெஸ்ட் அட்டன் பண்ணியிருக்காங்களோ அதில் உங்கள் ரேங்க் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். டெஸ்ட்டோட ஆன்சர் கீ வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணோன்னே 1 ஹவர்லேயே எக்ஸாம் சேனல்லே ஆன்சர் வந்துடும். நெக்ஸ்ட்டு 2nd லிங்கை கிளிக் பண்ணி டெஸ்ட் அட்டன் பண்ணிங்கன்னா உங்கள் ரிசல்ட் மட்டும் தான் தெரிஞ்சுக்க முடியும். ஓவரால் ரிசல்ட்டில் உங்கள் நேம் வராது. பட் இந்த லிங்கை யூஸ் பண்ணி எத்தனை டைம் வேணாலும் நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணலாம். இந்த டெஸ்ட்டுக்கு நீங்கள் புக்ஸ் ஆர் மெட்டீரியல்ஸ் எது வேணாலும் படிச்சுட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணலாம். உங்ககிட்ட படிக்க மெட்டீரியல்ஸ் இல்லைனா நம்மக்கிட்ட தமிழ் சயின்ஸ் அண்ட் சோசியல் மெட்டீரியல்ஸ் இருக்குது. தேவைப்பட்ட மட்டும் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. எந்த மெட்டீரியல்ஸ் வேணும்னு உங்கள் நேம் சொல்லி டெக்ஸ்ட் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் சொல்கிறேன்.